இந்த கோவிந்த நாமத்து மேலே ஆண்டாள் நாச்சியாருக்கு ஏகத்துக்கும் பிரீத்தி. கோவிந்த திருநாமம் இருக்கே, அற்புதமான திருநாமம். கோக்களை பராமரிப்பவன், கோக்களுக்கு தலைவனாக இருப்பவன் தான் கோவிந்தன். கண்ணனுக்கும் கோவிந்தன் அப்படிங்கிற அந்த திருநாமம் தான் ரொம்ப பிடிக்கும். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறையொன்றுமில்லாத கோவிந்தா, எம்தனக்கு உறவு இங்கு ஒழிக்க ஒழியாது, நின்னோடு உறவு எமக்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா அப்படின்னு கூப்பிட்டா. குறையொன்றுமில்லாத கோவிந்தா, முந்தின பாசுரத்திலையும் கோவிந்தா, இந்த பாசுரத்திலையும் கோவிந்தா. அவளுக்கு அந்த கோவிந்த திருநாமம் ரொம்ப பிடிச்ச திருநாமம். மாயனாக இருப்பவன், மாமாயனாக இருப்பவன் அப்படி இறங்கி வந்து எல்லார்கிட்டையும் பழகின இடம் எங்கன்னா ஆயர்பாடி. அந்த ஆயர்பாடியில் தானே அவனுக்கு கோவிந்த திருநாமம். மாடுகளுக்கு தலைவன், மாடுகளுக்கு தலைவனாக இருக்கிறதுல அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். அவனுடைய அந்த எளிமையை, அவனுடைய எளிவந்த தன்மையை காட்டக்கூடிய திருநாமம். அதனால தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் கிருஷ்ணா. நாங்கள் கட்டுச்சோறு கட்டிட்டு போவோம், மாட்டுக்கு பின்னால் போவோம். எங்களுக்கு வழியே தெரிய வேண்டாம், நாங்கள் மாட்டுக்கு முன்னால் போய் மாடு எங்களுக்கு பின்னால் வரல, நாங்கள் மாட்டுக்கு பின்னால் போகிறோம். அது வழிகாட்டும், நாங்கள் பின்னாலேயே போவோம். அது மட்டும் இல்லை கிருஷ்ணா, ஆச்சாரியர்கள் பின்னால், குருமார்கள் பின்னால்தான் நாங்கள் போகலை, இந்த மாட்டுக்கு பின்னால் போவோம் அவ்வளவுதான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். என்ன பண்ணுவார்கள்னா கட்டுச்சோறு கட்டிட்டு போவார்கள். அங்கே போன உடனே மாட்டெல்லாம் அவிழ்த்து விடுவார்கள், அந்த மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது வேலை? மாடெல்லாம் போயிடும், மாடு இவர்களை கேட்கவே கேட்காது, அதுக்கு தெரியும் எங்கே புல் இருக்குதுன்னு, அது பாட்டுக்கு போகும். அப்படியே எல்லாரும் உட்காருவார்கள், எங்கே மரத்தடி கிடைக்கிறதோ அங்கே உட்காருவார்கள். ஆயர்பாடியில் இருந்தவர்கள் யமுனை ஆற்றங்கரையில் போய் உட்காருவார்கள். உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாடி பார்ப்பார்கள், அந்த கட்டுச்சோறு அங்கேருந்து அப்படி ஹாய் ஹாய்ன்னு சொல்லும். உடனே அந்த கட்டுச்சோட்டை பிரித்து சாப்பிடுவார்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே ஏதோ கட்டையை கிடத்தி அங்கேயே தூங்குவார்கள். ஒன்றும் நாங்கள் பெருசாக கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ண மாட்டோம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். எங்கள் வாழ்க்கையே என்னன்னா மாட்டுக்கு பின்னால் போகிறது, இடம் கிடச்ச உடனே சாப்பிட்றது, அவ்வளவுதான். வேறு ஒன்றும் நாங்கள் பண்ணலை. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் இருக்குது. என்ன தெரியுமா? அறிவே இல்லாத ஆயர்குலம், ஆனால் எங்களுக்கு கிடைத்த புண்ணியம் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் நினச்சிப்பார் கிருஷ்ணா. எத்தனை ஜென்மம் கழித்தாலும், எத்தனை தலைமுறை போனாலும் கிருஷ்ணன் எங்களுக்கு சொந்தக்காரனுங்கிறது மாறி போயிடுமா? 2024 இல்லை, 4024 தான் வரட்டுமே, அப்போ கூட கிருஷ்ணன் யாருன்னு கேட்டால் ஆயர்பாடியில் வளர்ந்தவன்னு தானே சொல்லுவார்கள். அப்போது உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எங்கேயாவது விட்டு போகுமா? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப இன்னசென்ட்னா, எட்டத்தில் மாடுகள்லாம் நிற்கும், மேய்ச்சலுக்கு அழைத்து கொண்டு போயிருப்பார்கள். அந்தந்த மாடு அங்கங்கே இருக்கும், நாலஞ்சு பேர் போயிருப்பார்கள். அவரவர்களுடைய மாட்டை அவரவர்கள் பராமரித்து கொண்டு வந்து பத்திரமா விடணும். இதில் அவரவர்கள் மாடுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வீட்டிலேருந்து மாடு, ஒரு 10 வீட்டோட மாடு ஒருத்தர்கிட்ட இருக்கும். அந்த வீட்டு மாட்டெல்லாம் இவர் தான் அழைச்சிட்டு வந்திருப்பார். இவர் கொண்டு போய் அதெல்லாம் மறுபடியும் பத்திரமா அங்கே கொடுக்கணும். அப்போது மாடு எத்தனை இருக்குது, நாம் அழைச்சின்னு வந்த மாடு எவ்வளவு, அவரவர்களுக்கு இருக்கிற அலாட்மெண்ட்டில் என்னோடய மாடெல்லாம் பத்திரமா இருக்கா, என்னோடய பானெல்லாம் பத்திரமா இருக்கா, எங்கேயாவது திசை தப்பி போகாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்.
செக் பண்ணணும்னா இங்கேருந்து பார்ப்பார்கள், அங்கே மாடெல்லாம் நிற்கும். அந்த மாட்டெல்லாம் அப்படியே மாடுங்கிற அந்த உருவத்தை வச்சு கவுண்ட் பண்ணால் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் சரியாக வராது. அது பார்க்கும்போது அந்த சில் அவுட் மட்டும்தான் தெரியுமே தவிர மாடு கரெக்டாக கண்ணில் தெரியாது. எது ஈஸியாக தெரியும்னா கொம்பு தெரியும், எது டென்ஸாக இருக்கிற ஸ்ட்ரக்சரோ அது தெரியும். உடனே என்ன பண்ணுவார்கள், கொம்பை எண்ணுவார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் இன்னசென்ட்னா ஒரு மாட்டுக்கு ரெண்டு கொம்புன்னு கூட தெரியாது. கொம்பை நம்பரை எண்ணிட்டு மாடு கணக்கு சரியாக வரலையேன்னு ஓன்னு உட்காந்து தேடுவார்களாம். அறிவொன்றும் இல்லாத ஐக்குலம். இந்த ஐக்குலத்துக்கு என்ன பெருமை தெரியுமா, எங்களுக்கு அறிவு பெருமை இல்லை, நாங்கள் பெரிய அறிவாளிகள் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஆனால் கண்ணன் எங்களோட சொந்தக்காரன்னு சொல்லிக்கிற எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுக்கு இருக்குது. அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்து நின்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உன்னோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு இருக்கே, அந்த உறவு எமக்கு ஒழிக்க ஒழியாது. உண்மைதானே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஏதோ ஒரு பிறவியில் கண்ணன் எங்களோட இருந்தான்ங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல முடியுமா இல்லையா? ஆயர்பாடியில் இன்றைக்கு பிறக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஆயர்பாடியில் தான் கண்ணன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா? ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன் அந்த உறவு ஒழிக்க முடியாத உறவு தானே. உறவு எங்களுக்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அது என்ன சிறுபேர்? சாதாரணமாக அவதாரத்தினுடைய பெயரை சொல்வதுங்கிறது சிறுபேர். பரமபதத்தில் இருக்கிற பரமபதநாதன் ஸ்ரீமன் நாராயணன் சொல்றது நாராயணனுடைய பெரும்பேர். அந்த திருமால் தான் இந்த அவதாரங்களாக வந்தார். அப்போ சுப்ரீமோ யார்னு கேட்டால் அந்த திருமால் தான். அவதாரங்கள்னு சொன்னால் கூட இந்த அவதாரங்களாக வந்தவர் திருமாலுங்கிறதுனால இந்த சுப்ரீமோ அவர் தான். நீங்கள் ஜெயதேவருடைய அஷ்டபதியை படித்தா இது புரியும். ஜெயதேவர் என்ன பண்ணியிருப்பார், தசாவதாரத்தை பாடியிருப்பார். அஷ்டபதியினுடைய முதல் பாகம் தசாவதாரம். அந்த தசாவதாரத்தை பாடும்போது அந்த தசாவதாரம் லிஸ்ட்டில் கிருஷ்ணர் இல்லை. ஜெயதேவருடைய தசாவதார லிஸ்ட்டில் கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணருக்கு பதிலாக அங்கே யார் இருப்பார்கள்னா புத்தர் இருப்பார், பலராமர் இருப்பார், புத்தர் இருப்பார், கல்கி இருப்பார். என்ன காரணம்னா, ஜெயதேவர் என்ன சொன்னார், கிருஷ்ணன் தான் சுப்ரீமோ, அந்த கிருஷ்ணனை கொண்டு வந்து நான் இந்த லிஸ்ட்டில் வைக்க முடியாது. அவன்தான் சுப்ரீமோ, அவன்தான் அவதாரம் எடுத்தானே தவிர திருமால் கிருஷ்ணனாக அவதாரம் எடுக்கல. கிருஷ்ணன் என்பவன்தான் ராமனாகவும் பரசுராமனாகவும் பலராமனாகவும் மத்ஸ்யமாகவும் கூர்மமாகவும் வராகமாகவும் வாமனனாகவும் கல்கியாகவும் அவதாரம். அப்போ அங்கே கிருஷ்ணர் சுப்ரீமோ. இந்த சுப்ரீமோ ஸ்டேட்டஸில் இருக்கிறவர் தான் பெயர் பெருசு. அதுக்கப்புறம் இருக்கிறவர் அவதாரம்ங்கிறவர், அவர் தான் இறங்கி வரார். அதனால் இது சின்ன பேர், இது சிறு பேர், அதுதான் பெரும் பேர். அப்போ இங்கே அந்த கணக்கில் பார்த்தா கண்ணன்கிறது சிறு பேர். ஸ்ரீமன் நாராயணன் நந்தகோபர் வீட்டு பிள்ளையா? இல்லை இல்லை, இவன் யார் தெரியுமா, இவன் அந்த பரமபதநாதன். நந்தகோபன் வீட்டு பிள்ளைன்னா சிறு பேர், பரமபதநாதன் பரமபதநாதன் தான் இங்கே இப்படி வந்திருக்கான். இந்த கோலத்தில் இருக்கிறவன் யார் தெரியுமா, பரமபதநாதன். உன்னை நாங்கள் பெரும் பேர் தான் சொல்லி கூப்பிட்டுருக்கணும், ஆனால் அப்பப்போ நாங்கள் கிருஷ்ணா இங்கே வாடா, கண்ணா இங்கே வாடா அப்படின்னு சின்ன பேரை சொல்லிட்டோமா இல்லையா? மன்னிச்சுக்கோ கிருஷ்ணா, எங்களுக்கு தெரியாது. சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே அறியாத பிள்ளைகள். நாங்கள் அறியாத பிள்ளைகள், எங்களுக்கு உன்னோட பரத்துவம்லாம் தெரியல. இந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்லுவார்களே பகவானுடைய பரத்துவம்பார்களே, அந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் கூட விளையாடுற கண்ணன், அவ்வளோதான் தெரிஞ்சுது. அதனால் நாங்கள் அப்பப்போ அப்பப்போ உன்னை கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டுட்டோம், உன்னை ஸ்ரீமன் நாராயணான்னு கூப்பிடணும்னு எங்களுக்கு தெரியலை. சிறுபேர் அடைத்தனவும் சீறி அருளாதே. ஆண்டாள் இதை சொன்னோடனே கண்ணன் இப்படி முகத்தை திருப்பினான். ஆண்டாளுக்கு அவன் ஏன் முகத்தை திருப்புறான்னு தெரிஞ்சு போச்சு.
உனக்கு தெரியாத ஆண்டாள் கோதை பிராட்டிய, உனக்கு தெரியாதா எனக்கு எந்த பேர் பிடிக்கும்னு? உனக்கு தெரியுமா தெரியாதா? மற்ற சமயங்களில் நாராயண நாமம்தான் பெரும் பேர். ரெண்டு மூணு இடத்துல அவளே சொன்னாளா இல்லையா, நாராயணனே நமக்கே பறை தருவான், நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். எனக்கு என்னத்துக்கு தெரியுமா கோபம் ஆண்டாள்? நீ என்னை கண்ணா கண்ணான்னு கூப்பிடாம அப்பப்போ அப்பப்போ நாராயணா நாராயணான்னு கூப்பிட்ட பத்தியா, எனக்கு அதுதான் கோபம். கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயர்பாடியில் இருக்கிறச்சே அவனுக்கு எது பெரும் பேர் எது சிறு பேர்னா, நாராயணன்கிறது தான் சிறு பேராம், கண்ணான்னு கூப்பிடுறது தான் பெரும் பேர். நீ அப்பப்போ வந்து நாராயணான்னு சொன்னியா அதுதான் சிறு பேர், அது வேண்டாம். சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. மன்னிச்சுக்கோ கிருஷ்ணா, சில இடத்துல நாராயணனேன்னு நான் சொல்லிட்டேன், இனிமே உன்னை நான் கோவிந்த நாமம் சொல்லியே கூப்பிடுகிறேன். குறையொன்றுமில்லாத கோவிந்தா, அறியாத பிள்ளைகளும் உன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. உன்னை இனிமே நான் கோவிந்தா கோவிந்தானே கூப்பிடுறேன், இனிமே நான் உன்னை நாராயண நாமம் சொல்ல மாட்டேன். கண்ணனை பொறுத்த வரைக்கும் ஆயர்பாடியில் இருந்த அந்த கோலம்தான் அவனுக்கு பிரீத்தியான கோலம். தன்னை கூப்பிடுவர்கள் கண்ணான்னு கூப்பிடணும்னு ஆசை, கிருஷ்ணான்னு கூப்பிடணும்னு ஆசை, பலராமன் தம்பியேன்னு கூப்பிடணும்னு ஆசை, யாரும் தன்னை பரமபதநாதன் நாராயணன்னு கூப்பிடணும்னு ஆசை இல்லையா? நாங்கள் இனிமே உன்னை கோவிந்தா கோவிந்தா என்றே கூப்பிடுகிறோம்னு ஆண்டாள் சொல்ல, கண்ணன் அந்த மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறான். நாளை வரை கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சியிலேயே கண்ணன் திளைத்திருப்பான். எனவே ஆண்டாளோடு அவனை திளைத்திருக்க சொல்லிவிட்டு, நாளை நாம் மறுபடியும் சந்திப்போம், என்ன இருந்தாலும் அந்த ஆண்டாளும் கண்ணனும் அவர்களுடைய திருமணத்தில் சேர வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனையோடு நாளை சந்திப்போம், அதுவரைக்கும் நன்றி.